நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கப்பு இருக்குது. 100 கப்பை வச்சு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, லவ்வர் ஸ்டேப் எஸ்எல் ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு டிஸ்கூல் லைட்டு வந்து மேக் பண்ண போகிறோம். பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 100 கப்பை தான் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிரேசியான ஒரு ஹார்ட் மேக் பண்ண போகிறோம். இப்போ அவங்க பற்றி எப்படி மேக் பண்ண சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்ட்டின் ஷேப்பு டிஸ்கோ லைட் மேக் பண்ண தேவையான திங்ஸ் என்னென்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, 100 கப்பு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் லைட் எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் லைட் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பர் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வாங்க இது எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 100 கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பிரித்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு கொண்டு வரணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவாலாக ஹார்ட்டின் ஷேப்பு கொண்டு வரணும். 100 கப்பையும் பிரித்து கிடலாம். எப்படி இருக்கு பாருங்க, பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு அடிக்கிடலாம். 100 கப்பையும் வந்து 100 கப்பு தேவைப்படாது, கொஞ்சம் கப்பு தான் தேவைப்படும். ஃபஸ்ட் அடிக்கிடலாம். இந்த மாதிரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு ஃபஸ்ட்டு அடுக்கணும். இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டின் ஷேப்பு எல்லா கப்பையும் வந்து அடிக்காச்சு. பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அந்த ஹார்ட் வந்து அப்படியே ஹார்ட்டின் ஷேப்பு சூப்பராக கப்பை வந்து அடிக்காச்சு. இதுக்கப்புறம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த கப்பை வந்து அப்படியே திருப்பிக்கிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு அப்படியே எல்லா கப்பையும் வந்து திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏன் திருப்பணும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப்பு ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு தான் ஓட்டலாம். அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா கப்பை திருப்பணும். இந்த மாதிரி ஒயிட் கலர் டேப் வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த ஒயிட் கலர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு இது மேலே மேலே வந்து ஒட்டி எல்லா, ஏன்னா எல்லா கப்பையும் ஒன்று சேர்க்கணும்ல, தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டிக்கிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கப்பு எல்லாத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேப் வச்சு ஒட்டிக்கிடலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஒரு பீஸாக வந்து கட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் நெட்டை அடிச்சு விட போகிறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நெட்டு பீஸ் ஒன்று கட் பண்ணிவிட்டோம். இதை வந்து இந்த கப்பில் அப்படியே ஒட்டிக்கிடலாம். இது மாதிரி எல்லா கப்புக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அடிச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் போட்டாச்சு டேப் ரோல். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரோலில் வச்சு இந்த கப்பு ஃபுல்லாக எல்லாத்தையும் டேப் வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்பில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஒட்டி எடுத்தாச்சு, பார்க்குறீங்களா. ஸோ வந்து பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்பில் வந்து டேப்பு ஒட்டி, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேப் எப்படி ஒட்டுறன்னு சொல்லிட்டு உங்களை வந்து என்னால் வீடியோ வந்து ரெக்கார்டு பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேப் வந்து சும்மா எங்கிட்ட எங்கிட்ட இப்படி கிராஸ் கிராஸாக தான் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர் லைட்டை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை அப்படியே கீழே அப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கப்பு அப்படியே கீழே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ஏதோ ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் சின்ன சின்ன ஹோல் போட்டு நம்மளுடைய இந்த சீரியல் பல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கப்பில் வந்து சின்ன ஹோல் போட்டுக்கலாம். அந்த இடத்துல டெஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த எலிஜி பல்ப்பை வந்து இந்த கப்புக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம், சொருகி கட்டலாம் உள்ள. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் நம்மக்கிட்ட எல்லா எலிஜி பல்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சுள்ள அப்படியே கப்பு ஃபுல்லாக வந்து ஓட்டையை போட்டு அப்படியே உள்ள சொருகி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி பல்ப் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பில் செட் பண்ணியாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த நைட்டில் வந்து போட்டு நைட்டு பார்த்தா தான் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் இருட்டு ஆகட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து குறைஞ்சிருச்சு. அது மட்டும் ஒரு குறையாக எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்இடி பல்ப் வந்து பத்தாமல் போச்சு, ஒரு 5 கப்பு இடையில வந்து ஒரு பேஸ் விட்டுருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் அவனு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8:01 PM நாம இந்த லைட்டை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஆன் பண்ணிருமா ஃப்ரெண்ட்ஸ், லைட்ஸ் ஆன். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும், உண்மையிலேயே பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கேமரா எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில. வந்து பார்த்தீங்கன்னா இடையில கருப்பு கருப்பாக கோடு விழுவது பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் நேச்சுரலாக நேர் லைவில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே சொல்ல வார்த்தையில். பட் வந்து எனக்கு ஒரு ஃபீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் வந்து என்ன தெளிவாக கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரியாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மொபைலில் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தேன், அதை பற்றியும் பாருங்களேன். அது ஒரு ஓரளவு நல்லாயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மொபைல் எடுத்த வீடியோ, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தெளிவாக சூப்பராக இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும், செம்மையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டில் நிறையா டிஃப்ரெண்டிங் மோட் கொடுத்துருந்தாங்க, ட்ரை பண்ணேன்.
பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு சூப்பராக சொல்லி கண்டிப்பாக எனக்கு கூட பார்க்கல. உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சு. லைட் வந்து எப்படி எரிஞ்சு வந்து பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, உடனே ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபரில் யாரும் கமிட்டடாக இருந்தீங்கன்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி பார்க்க நினச்சி நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நாலு காப்பி கொடுத்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டு சந்திக்கலாம். டாடா பை பாய், சீ லவ்லி, டைம் ஃபார் வாட்சிங், டைம் பாய், சப்ஸ்கிரைப்.